ஹாய் நண்பா, இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், மா குன்னத்தின் சேர்ந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லாம மிக சிறப்பா இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா எதையும் சாதிக்க முடியுன்ற மாதிரி சும்மா அருமையா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஊரைய மிக செழிப்பா அழகா உதவி செஞ்சு திருத்திட்டு வராங்க. சோ அதை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி இளைஞர்களா சேர்ந்து செஞ்ச சில சாதனைகள்ல முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா பல கிராமங்கள்ல சுடுகாடு பிரச்சனை நிறையவே இருக்கும். அதாவது சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லாம விவசாய நிலங்கள்ல நடந்து போவாங்க. இந்த மாதிரி அவல நிலையை நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் பிணங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான அவல நிலையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிலைமை இந்த மா குன்னத்தூர் கிராமத்திலையும் இருந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு இந்த ஒரு கிராம மக்களுக்கு. இது சம்பந்தமா நிறைய மனு வந்து கலெக்டர் இடத்துலயும் தாசில்தார் இடத்துலயும் நிறைய கொடுத்து பார்த்தாங்க. அது சம்பந்தமா எந்த ஒரு முடிவுமே அந்த மக்களுக்கு எட்டல. இதனால அந்த ஒரு கிராம மக்களாவே ஒன்றிணைஞ்சு இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி தொடரவே கூடாது அப்படின்னு எடுத்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா அந்த சுடுகாட்டை வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையாகவே சீரமைத்து பிணங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிணங்கள் மீது புதைக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட மிக சிறப்பா அந்த சுடுகாட்டை சீர் அமைத்திருந்திருக்காங்க. இந்த சுடுகாடை சரி பண்றதுக்காக ஊர் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இவங்களை வழி நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரான அரி அப்படின்ற இளைஞர் தான் இவங்களை எல்லாத்தையும் வழி நடத்திருக்காரு. அவரு ஏற்கனவே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு, தாசில்தார்கிட்டயும் மனு கொடுத்திருக்காரு, எந்த ஒரு பலனும் அளிக்கல. அவர் வந்து அரசாங்கத்தையும் நம்பல, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளையும் நம்பல. இருந்த நம்பிக்கையெல்லாம் அவர்கிட்ட விட்டு போச்சு. கடைசியா அவர் நம்பினதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர் இளைஞர்களை மட்டும்தான் நம்பினாரு. அது கை கொடுத்துச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர் இளைஞர்கள் தங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற அதாவது ஜேசிபி யார் யாரெல்லாம் சொந்தமா வச்சிருக்காங்க அவங்களே வந்து நாங்க இதை செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்த டிராக்டர் வச்சிருக்காங்க அவங்க வந்து உதவி பண்ணாங்க. அப்புறம் உணவு அளிக்கிறதுக்கு ஒருத்தவங்க முன் வந்தாங்க. இந்த மாதிரி தங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த ஊர் இளைஞர்களே முன்னாடி வந்து நின்று உதவி பண்ணி கொடுத்தாங்க. அந்த சுடுகாடையும் சிறப்பா சீரமைச்சாங்க. இப்போ பாருங்க, அரசியல்வாதிகளாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை செய்ய வரணும்னா அதில் ஏகப்பட்ட பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை முழுசாக செலவிச்சிட மாட்டாங்க. பாதி பணம் மட்டும்தான் அந்த சுடுகாட்டுக்கு சீரமைக்கிட்டே செயல்படுவாங்க. மீதி பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு காசுக்குமே ஆசைப்படாமல் ஊர் நலனுக்காக ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவதிநிலையும் அடையக்கூடாது, வருங்கால சந்ததிகள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் மிக சிறப்பாகவே இந்த அரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சி மிக அருமையாக வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு அரசியல்வாதியுமோ இல்ல எந்த ஒரு அதிகாரியுமே உதவி பண்ணலனாலும் இதுல குறிப்பிட்ட உதவி பண்ணவங்கன்னு நம்ம கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும். அவங்கள விட்டுவிட முடியாது. யாருன்னு பாத்தீங்கன்னா அதே கிராமத்தை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் ஆறுமுகம் அவர்கள் வந்து நிதி பற்றாக்குறையின் போது அவரே தானாக முன் வந்து இதற்கான செலவுல என்னோட பங்கு இருக்குன்னுட்டு தன்னால முடியலனாலும் கடன் வாங்கியே அதை செஞ்சு தரேன் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்து நிதி உதவி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த சுடுகாடு சம்பந்தமான இடப்பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வையாபுரி அப்படின்ற ஒரு மூத்தவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இந்த சுடுகாடை சிறப்பா சீரமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, ஸோ ஒரு பணக்காரன் அதாவது ஒரு மனிதன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி மிக பிரம்மாண்டமா வாழ்றதுக்கு எத்தனை பேர் துணையா நின்றுருப்பாங்கன்னு நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா ஒரு மனிதன் இறந்த பிறகு தன்னுடைய கடைசி வீடான சுடுகாட்டில் நிம்மதியாக உறங்கிறதுக்கு மிக அருமையான ஒரு நல்ல விஷயங்களை பண்ண இளைஞர்களை நாங்கள் கண்டிப்பாக இப்போ பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் இந்த கிராமத்தில் இந்த மாதிரி விஷயத்தில பார்த்து இன்னும் நிறைய நன்மைகளாக அந்த ஊர் கிராம இளைஞர்களாக முன் வந்து செஞ்சிட்ருக்காரு. அதில் இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மா குன்னத்தூர் கிராமத்திலே இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர் இருக்குது. அந்த சுற்றுச்சுவர் எல்லாமே எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அமைதியான நிலையில ஒரு வெற்றிடமாக இருந்துச்சு. அதை சிறப்பான முறையில் மாற்றணும், ஒரு புவியியல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற புகைப்படத்தை வரையணும், தேசிய தலைவர்களோட புகைப்படத்தை வரையணும்ட்டு அதே ஊர் மக்கள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து நன்கொடை கொடுத்தாங்க. அதாவது தங்களால் இயன்ற நன்கொடை 1000, 500, 100, 200 தங்களால் முடிந்த நன்கொடை அளித்து
நம்ம இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம், நம்ம பிள்ளைகள் படிச்சிருக்கு, நம்ம ஏற்கனவே இங்கதான் படிச்சோம், இது இனி வரும் சந்ததியினரும் இங்கதான் படிக்க போறாங்க அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்கூடியே வந்து அந்த விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க. இப்ப பாருங்க, ஒரு சுற்றுச்சுவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா பள்ளினா பள்ளி மாதிரிதான் இருக்கணும். இப்ப அந்த சுற்றுச்சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசிங்கங்கள், ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு வந்திருக்கு. இதை பார்த்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளினா பள்ளி மாதிரிதான் இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி தவறுகள், அந்த மாதிரி அசிங்கங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த சுற்றுச்சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மதிக்கக்கூடிய தலைவர்களுடைய போட்டோவையும் மதிக்கக்கூடிய ஓவியம் மிக சிறந்த ஓவியங்களையும் வரைந்து மிக அருமையா சீரமைச்சு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பிறகு நம்மளால எதாவது செய்ய முடியும், நம்மளும் இந்த கிராமத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு முடிவெடுத்த இளைஞர்கள்ல ஒரு குறிப்பிட்ட இளைஞனோட பேரை நான் கண்டிப்பா இந்த இடத்த சொல்லி ஆகணும். அவரோட பேருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன். அவரோட தலைமையில அவரோட கூட்டாளிகளான நண்பர்களை சேர்த்து கொண்டு அந்த கிராமத்துல இருந்து மிக முக்கியமான பிரச்சனையில ஒண்ணு, குரங்குகளோட அட்டகாசம் அதிகமா இருந்துச்சு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மளிகை கடை இருந்திருக்கும். அந்த 10 மளிகை கடையுமே ரொம்ப பிரச்சனையா இருந்தது இந்த குரங்குகள் தான். அந்த தொடக்க பள்ளியில படிக்கிற பள்ளியோட சிறுவர்களுக்கு அந்த குரங்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருந்துச்சு. அப்புறம் அந்த வழியே போற ஓட்டுநர்களுக்கு அந்த குரங்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருந்துச்சு. அதை கண்டு ரொம்ப பயந்தாங்க, குழந்தைங்களை வெளியே விடுறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலைமையை மாத்தந்துன்னு பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள், அந்த ஒரு 5-6 இளைஞர்கள் ஒன்று கூடி தங்களால் இயன்ற பணங்களை போட்டாங்க. அப்புறம் சிறு சிறு உதவிகளை இளைஞர்களும் செஞ்சாங்க, ஊர் மக்களும் செஞ்சாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 குரங்குகளை பிடிச்சி பணத்துறை கிட்ட சரியான அனுமதி வாங்கி அந்த குரங்குகளை பாதுகாப்பான இடத்த விட்டுட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இளைஞர்களா சேர்ந்தா கண்டிப்பா எல்லா விஷயமும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இந்த மாக்குணத்தூர் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்றத கண்டிப்பா நாங்க பூரணமா நாங்க நம்புறோம். இனி வரும் காலத்துல இந்த மாதிரி எல்லா கிராமமும் வளர்ச்சி அடைய அரசு அதிகாரிகளையோ இல்ல அரசியல்வாதிகளையோ முழுக்க முழுக்க நம்பி இருக்க வேண்டிய என்ற அவசியம் இல்ல, நம்ம நினைச்சா நம்மளாலே முடியும் அப்படின்ட்டு சாதிச்சு காட்டின மாக்குணத்தூர் இளைஞர்களை போல ஏன் உங்க கிராமத்துல நீங்க பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும், இதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது நீங்க. இந்த மாதிரிதான் சரி குளத்தூர் இளைஞர்கள் நினைக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்து பெருமைக்கூடிய அளவுக்கு மிக அருமையான செயலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இளைஞர்களை போலவே மற்ற ஊர்லயும் இவர்களை இளைஞர்கள்லாம் இவரை போலதான் இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு முன் உதாரணமா இந்த ஊர் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா குரங்குகள் ஆகட்டும், சுடுகாட்ட சீர்தமைத்து ஆகட்டும், சுற்றுச்சுவர்ல பள்ளி சுற்றுச்சுவர்ல அருமையான படங்களை வரைஞ்சதாகட்டும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே வராங்க. சில நல்ல விஷயம் கண்டிப்பா தொடரும், அதுக்கு உறுதுணையா ஊர் மக்கள் இருப்பாங்க, இளைஞர்களும் கை கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்க கிராமத்திலயும் இளைஞர்கள் எல்லாருமே மாறணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்க ஊருக்கும் இந்த செய்தி போய் சேரும், உங்க ஊர் இளைஞர்களும் மாறுவாங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.